அப்படியே பாருங்க, ரொம்ப அழகாக சுற்றில ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம். பின்னாடி ஒரு கோட்டை இருக்குது, ஃப்ரெஞ்சு கட்டாங்களாம் டச்சு கிடைச்சா தெரியும், ஆனால் ஒரு ஆங்கிலம் கட்டுற கோட்டை மாதிரி தெரியுது. உள்ளே போனால் திருக்கோணேஸ்வரம் சுவாமிகளுடைய இந்த கோவில் இருக்குது, அதனால் நமக்கு உள்ளே போயிட்டுருக்குறோம். போயிட்டு அங்கே பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நல்ல கடல், இந்த பக்கம் கோட்டை, அந்தாண்டி கடல், நல்லா கூட்டம் அதிகமாக இருந்தாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. மழை பெஞ்சு விட்டதால் இதமான ஒரு சூழல் தான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு இந்த நேரத்தில் மாலை நேரத்தில் தம்பி உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. காகம் கரையிற சத்தம் இருக்குது, நிறைய மான் மேலே கூட்டமாக நின்றுட்டு இருக்குது. இந்த இடம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இலங்கை முழுவதுமே பனை மர காட்டு நிறைந்த இடம். எங்கெங்கெல்லாம் கோட்டை கோட்டைக்கு மேலே பனை மரம் ஒரு இலங்கை மிலிட்ரியுடைய கேம்பஸ்க்குள்ளே போயிட்டுருக்குறோம். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டோம், சத்தம் போடாமல் எடுத்துக்கின்றாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இலங்கை வந்து ஒரு மும்மொழி கொள்கை உள்ள நாடு, குறிப்பாக புத்தரை அவர்கள் பெரும்பான்மை நினச்சிட்ருக்குறாங்க. அதனால் புத்தர் சிலை, நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த கோட்டைக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். கோட்டையினுடைய அழகான பகுதி, இயற்கையில் கொஞ்சுகிற இலங்கை, பிரம்மாண்டமான ஆலமரம் பாருங்கள், பிரம்மாண்டத்தின் உச்சம், பிரம்மாண்டமான ஆலமரம், உள்ள ஒரு மான், மான்கள் இங்கே இருந்துட்டு இருக்குது. ஹலோ, ஹாய், வா வாங்க, வரமாட்டது பார்வையில் பகுதி, மயில், ஒவ்வொரு மலை இராணுவ அருங்காட்சியகத்தினுடைய பகுதி, நிறையா பழைய பில்டிங்லாம் இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். நிறையா மான்ஸ் இருக்குது பாருங்கள், மான்கள், அது மட்டும் அழகாக. சூப்பராக இருக்குது பாருங்கள், நிறைய பூத்து குலுங்குகிற தோட்டத்தின் நடுவே திரிகோணமலை தேர்தல் அலுவலகம் தான், எலெக்ஷன் ஆஃபீஸ் இது, எலெக்ஷன் ஆஃபீஸ். மான், வாவ், மயில் பாருங்க, மயில் பாருங்க, இங்கே மயில் இருக்க இருக்க, இங்கே குரங்கு, திரும்ப மயில், வாங்க ஐயா. குரங்கு, ஸ்மைல், வாவ், பெரிய மலை மேலே இருக்கிற கோவில். மலையில் இருந்து இப்போ நம்ம இறங்குறோம், உள் பக்கத்தில் கீழே கடல் இருக்குது, கடல் உங்களுக்கு தெரியுதா, கடல், நிறைய கடல் இருக்குது. ஆவணீஸ்வரன் ஒரு சிவபக்தனுடைய கடலுக்கு பின்னாடி
இந்த இடங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு 1000 கண்கள் வேணும். அந்த அளவுக்கு ரம்மியமான ஒரு சூழலில் இந்த கடற்கரைக்கு நடுவில் ரொம்ப அழகாக கடல் இருக்கு. கோவில் நிறை கடல் அறவால் செலம்போலி அவர்தாம் நிமலா நீரணி திருமேனி வரையொழுகு மகள்வூர் பாகமாய் வரைந்த வடிவினர் குடி அணிய விடுவார் என்று அழகா தமிழில் பாடல் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி நான் சொன்னது போல மேலே மேலே தான் இருக்குது. இது இறங்கி போப்போம். வழிபாடு பூஜை செய்ய போறாங்க. நான் சொன்னது போல் இருக்கிற மலையினுடைய உச்சி பகுதியில் தான் இருந்துகிட்ருக்குறோம். ஒரு உச்சி பகுதி. இந்த குழந்தை உரம் வேண்டி இப்படிப்பட்ட தொட்டில்கள்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம கடல் மேலே இருக்கிற ஒரு மலையினுடைய முகட்டு பகுதியில் இருக்கிறோம். இந்த கோவிலுடைய அழகாக பாருங்கள். அந்த பக்கமும் கடல், ஏற்கனவே சொன்னது போல் அந்த பக்கமும் கடல். இந்த வரேன் ஐயா, உள்ளே போகலாங்களா? உள்ளே போகலாம், எடுக்கலாமா வீடியோ? கோயிலுடைய உள்பகுதியில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். சாமி சன்னிதானங்கள் நிறையா இருக்குது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக சிவபுரமா சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் மற்றும் நிறைய காட்சிப்படுத்தி எழுதி வச்சு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற அந்த வேலையை நேர்த்தியாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது திருகோணமலையில் திருகோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கிறோம். நம்ம பின்னாடி கடல் இருக்குது. இது ஒரு மலை மேலே தான் அந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. இந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். இன்னும் அடுத்த பகுதியை பார்க்கலாம் வாங்க. ரோட்டு போதா
Wow.